Bismillahir Rahmanir Rahim, Alhamdulillahi Rabbil Alameen, Wassalatu Wassalamu ala Ashrafil Anbiya'i wa Sayyidil Mursaleen, Nabiyina Muhammadin wa ala alihi wa ashabihi ajma'in. Anbin Pirai TV நேயர்களே, Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. ரமலானுடைய மாதத்தை சிறப்பாக கழித்து அந்த மாதத்துடைய பகல் நேரத்தில் நோன்புகளை நோற்று இரவு நேரங்களையும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தில் கழித்து இன்றைய தினத்தில் நாங்கள் சந்தோஷமாக உண்டு பருகக்கூடிய தினமாகிய பெருநாளுடைய தினத்தை நாங்கள் அடைந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் ஆரம்பமாக நாங்கள் நேயர்களுக்கு எங்களுடைய இந்த நோன்பு பெருநாளுடைய அருமையான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த அடிப்படையில் இஸ்லாமிய மார்க்கம் என்பது இபாதத்துகளுக்கு வணக்க வழிபாடுகளுக்கு வழிகாட்டுவதை போன்று ஒரு மனிதன் அன்றாடம் வாழக்கூடிய மனித வாழ்வுக்கு தேவையான சகல விடயங்களுக்கும் இஸ்லாமிய மார்க்கம் வழிகாட்டி இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இஸ்லாமிய மார்க்கம் என்பது எல்லா காலத்துக்கும் எல்லா இடங்களுக்கும் எல்லோராலும் பின்பற்ற முடியுமான சட்டதிட்டங்களையும் கொள்கைகளையும் அடிப்படை அம்சங்களையும் கொண்ட ஒரு மார்க்கம் இஸ்லாம் என்பதை நாம் எல்லோரும் ஏற்றிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே பெருநாள் என்பது அது ஒரு சடங்காக சம்பிரதாயமாக இருக்கக்கூடாது. எங்களுடைய பெருநாளுக்கு ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும். எங்களுடைய பெருநாளுக்கு பின்னால் ஒரு வரலாறு இருக்கிறது. எங்களுடைய பெருநாளுக்கு பின்னால் ஒரு தத்துவம் இருக்கிறது என்பதை குர்ஆன் ஹதீஸ் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை நமக்கு அழகாக எடுத்து காட்டுகிறது என்ற விடயங்களை எல்லாம் நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். அந்த அடிப்படையிலே இன்றைய பெருநாளுடைய தினம், இந்த தினத்தை நாங்கள் எவ்வாறு கழிக்க வேண்டும் என்று எங்களுக்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை எதை எடுத்துச் சொல்கிறது? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் நபியாக வாழ்ந்திருந்தாலும், அவர்கள் ஒரு குடும்பத் தலைவனாக வாழ்ந்திருந்தாலும், ஒரு சமூகத்துடைய தலைவனாக வாழ்ந்திருந்தாலும், ஒரு மனிதனுடைய சந்தோஷம் எப்படி அமைய வேண்டும், கவலை எப்படி அமைய வேண்டும், இந்த இரண்டு விடயங்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டியிருக்கிறார்கள். எனவே துக்கமாக இருக்கின்ற போதும் அந்த துக்கத்தை நாங்கள் எவ்வாறு அணுக வேண்டும், சந்தோஷம் ஆனந்தம் அதை நாங்கள் எவ்வாறு கழிக்க வேண்டும், எவ்வாறு அதை நாங்கள் அணுக வேண்டும் என்பதற்கான அழகிய முன்மாதிரிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெருநாள் எவ்வாறு அமைந்திருந்தது, குர்ஆன் இந்த பெருநாளை பற்றி என்ன பேசியிருக்கிறது என்பது சம்பந்தமாக எல்லாம் விரிவாக நாங்கள் இன்றைய தினத்திலே கதைக்க இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இது சம்பந்தமாக என்னோடு சேர்ந்து இன்றைய தினத்திலே பெருநாளுடைய தினத்திலே கதைப்பதற்காக வேண்டி எங்களுடைய கலையகத்துக்கு இரண்டு அறிஞர்கள், புத்திஜீவிகள், உலமாக்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் முதலாவதாக ஷேக் நுஅமான் என் ஆமி ஹசரத் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை பொறுத்த மட்டிலே அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவுடைய நிறைவேற்று குழு உறுப்பினர்களில் ஒருவரும், அதே போன்று கொழும்பு வத்தலை குல்லியத் இப்னு மஸ்ஊத் அல் அரபியா இப்னு மஸ்ஊத் கலாபீடத்துடைய முதல்வராகவும் இஸ்தாஃபகராகவும் செயல்படுவதோடு அங்கு பெண்களுக்காக வேண்டி, பெண்களுடைய மார்க்க கல்விக்காக வேண்டி நிறுவப்பட்ட ஹதீஜா பெண்கள் கலாபீடத்துடைய இஸ்தாபகராகவும் முதல்வராகவும் இன்று வரைக்கும் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்குள்ளால் வரவேற்றுக் கொள்வதை போன்று, அதே போன்று முக்கியமாக உங்கள் எல்லோருக்கும் அறிமுகமாக இருக்கக்கூடிய எங்களுடைய பிரே டிவியிலே பல நிகழ்ச்சிகளை நடாத்தி வருகின்ற நிகழ்ச்சிகளிலே கலந்து சிறப்பிக்கின்ற ஷேக் ஆஷிக் அபுல் ஹசன் பிரசாதி ஹதரத் அவர்களும் எங்களுடைய கலையகத்துக்கு வருகை தந்திருக்கிறார்கள். எனவே இரண்டு பேர்களையும் நாங்கள் சலாம் சொல்லி நிகழ்ச்சிக்குள்ளால் வரவேற்றுக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அந்த அடிப்படையிலே முதலாவதாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பெருநாள் என்றால் என்ன? வெறுமனே சாப்பிடக்கூடிய ஒரு தினமா, அல்லது நாங்கள் நினைத்ததை செய்யலாம், ஒரு மாத காலம் நாங்கள் பசியோடு இருந்தோம், தாகத்தோடு இருந்தோம், உணர்வுகளை அடக்கினோம், இன்றைய தினத்தில் நினைத்ததை செய்து நினைத்த பிரகாரம் கழிக்கலாமா என்பதை நாங்கள் ஆரம்பமாக புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக வேண்டி முதலாவதாக ஷேக் நுஅமான் ஹசரத் அவர்களிடத்திலே பெருநாள் என்றால் என்ன, அதை நேர்களுக்கு நீங்கள் ஆரம்பமாக சொல்லுங்கள் ஷேக் அவர்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸ்ஹாபிஹி அஜ்மாயீன், அம்மா பஅத். நேர்களே, சகோதரர்களே, ஷேக் அர்க்கம் அவர்கள் ஆரம்பமாக பெருநாள் என்றால் என்ன, அதனுடைய தத்துவங்கள் என்ன, ஷரியாவுடைய பார்வையில் இந்த பெருநாளை நாம் எவ்வாறு கொண்டாட வேண்டும் என்பதை சுருக்கமாக அவருடைய உரையில் முன்வைத்தார். உண்மையிலே இஸ்லாமிய வரலாற்றில்
இஸ்லாம் நமக்கு இரண்டு விதமான பெருநாள்களை அறிமுகப்படுத்தி தந்திருக்கின்றது. ஒன்று ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அல்ஹா. நோன்புகளை நோற்று 29 அல்லது 30 நோன்புகளை நோற்று, அதற்கு பின்னால் ஈதுல் ஃபித்ரை நாம் கொண்டாடுவோம். அதனை போன்றுதான் ஈதுல் அல்ஹாவும் யோமுன் நஹர் பிறைப்பத்தில் முஸ்லிம்கள் கொண்டாடக்கூடிய மிக முக்கியமான தியாக பெருநாள் என்று சொல்லுவார்கள். இந்த இரண்டு பெருநாளும் தான் முஸ்லிம்களை சந்தோஷமூட்டக்கூடிய, இந்த இரண்டு பெருநாள்களை தான் ஷரியாவும் நமக்கு அனுமதி தந்திருக்கின்றது. இதை தவிர மனித வாழ்க்கையில் பல கட்டங்கள், சந்தோஷமான நிகழ்வுகள் ஏற்படலாம். அது ஒரு பக்கம் இருக்க, குழந்தைகள் தொடக்கம், முதியவர்கள், பெண்கள், ஆண்கள் அனைவர்களும் சேர்ந்து பூரா உலகிலும் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்களும் அந்த பெருநாள் தினத்தை சந்தோஷமாக கொண்டாடுவார்கள். அது பொதுவான ஒன்று, அது ஆமான ஒன்று. சில நிகழ்வுகள் இருக்கிறது அது குடும்பத்துக்கு மாத்திரம்தான் சந்தோஷத்தை கொடுக்கும். சில நிகழ்வுகள் அந்த ஊருக்கு மாத்திரம், சில நிகழ்வுகள் அந்த நாட்டுக்கு மாத்திரம். ஆனால் ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அல்ஹா என்பது ஒட்டுமொத்த முஸ்லிம்களை, உலக மக்களை சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, குடும்பங்களோடு சேர்ந்து நடக்கக்கூடிய ஒரு பிரதானமான நாள் தான் அந்த பெருநாளுடைய நாள். எனவே அந்த அடிப்படையில் ஷரியாவுடைய பார்வையில் இந்த நாளில் நோன்பு பிடிப்பதை கூட இஸ்லாம் நமக்கு தடுத்திருக்கின்றது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈதுல் ஃபித்ருடைய நாளில், ஈதுல் அல்ஹாவுடைய நாளில், ஐயாமுல் தஷ்ரீக்குடைய நாளில் நோன்பு நோற்பதை கூட தடுத்திருக்கிறார். ஏன்? இந்த நாட்கள் சந்தோஷமான நாட்கள். ஐயாமு அக்கலின் வஷுருபின், இது சாப்பிட்டு குடித்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள். நோன்பு என்பது ஷரியாவுடைய பார்வையில ஒரு இபாதத். அதை கூட இந்த நாளில் செய்யக்கூடாது என்று இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது என்றால் இதை மிக முக்கியமான ஒரு நாளாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே அந்த அடிப்படையில் வரக்கூடிய இந்த பெருநாள் தினம் ஷரியா என்ன நமக்கு சொல்லி தந்திருக்கின்றது, குர்ஆன் நமக்கு என்ன வழிகாட்டியிருக்கின்றது, நபியுடைய சுன்னா நமக்கு எதை சொல்லி தந்திருக்கின்றது, அந்த அடிப்படையில் எங்களுடைய இந்த நாளை நாம் கழிப்போம் என்றால் இதை இபாதத்தாகவும் இதற்கு பிரமாண்டமான கூலிகளை கிடைக்கக்கூடியதாகவும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஆக்கி விடுவான். ஆமீர்களே, பெருநாளுடைய தினத்தில் நாங்கள் இருக்கிறோம். எனவே இஸ்லாம் இரண்டு பெருநாட்களை உலக முஸ்லீம்கள் கொண்டாட வேண்டும் என்பதற்காக வேண்டி அங்கீகரித்திருக்கிறது, அடையாளப்படுத்தி தந்திருக்கிறது. எனவே இஸ்லாம் இந்த பெருநாளை எவ்வாறு கழிக்க வேண்டும் என்ற வழிகாட்டல்களையும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. எனவே பெருநாளுடைய தினம் என்பது நாங்கள் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு தினம் என்பதையும், அந்த தினத்திலே நோன்பு நோற்பதை கூட அல்லாஹு தஆலா தடுத்திருக்கிறான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்ற கருத்தையும் ஷேக் நுஹ்மான் ஹஜ்ரத் அவர்கள் நேர்களுக்கு அழகாக முன்வைத்தார்கள். அடுத்ததாக ஷேக் ஆஷிக் அவர்களே, பொதுவாக குர்ஆன் எல்லா விடயங்களுக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு வேதமாக இருக்கிறது. முஸ்லீம்களுக்கு மாத்திரமல்ல, மனித சமுதாயத்துக்கே வழிகாட்ட வந்த ஒரு வேதம் தான் அல் குர்ஆன். இந்த அல் குர்ஆனிலே இந்த பெருநாள் சம்பந்தமாக, அல்லது பெருநாளுடைய பெருநாள் என்ற வார்த்தை பிரயோகங்கள் எல்லாம் குர்ஆனிலே பாவிக்கப்பட்டிருக்கிறது. அதை சொல்லுங்கள். ஹர் ஜசாக்முல்லா ஹைரா, பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வனுசல்லி வனுசல்லிமால ரசூலுஹில் கரீம் அம்மாபாத். ஆரம்பமாக நீங்களும் ஷேக் நுஹ்மான் ஹஜ்ரத் அவர்களும் பெருநாள் என்றால் என்ன, அதனுடைய நோக்கம் என்ன என்பதை அழகாக விளங்கப்படுத்தினீர்கள். அதேபோல் ஈத் என்ற வார்த்தை பெருநாளுக்கு பாவிக்கப்படக்கூடிய வார்த்தை. அந்த ஈத் என்ற வார்த்தை ஷேக் அவர்களே குர்ஆனிலே தெளிவாக வருகிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த நிகழ்விலே அந்த ஹவாரியுங்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த சிஷ்யர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாமிடம் கேட்டார்கள், அன்சில் அலைனா மாயிதத்தம் மின சமா, எங்களுக்கு அல்லாவின் புறமிருந்து ஒரு சாப்பாட்டு உணவுடைய ஏற்பாடை செய்தார்கள் மரபே. அப்பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஷேக் அழகான ஒரு ஆயத்தங்களுக்கு பொருந்துகிறது இந்த ரமலானோடு. அன்சில் அலைனா மாயிதத்தம் மினசமா என்று சொல்லிவிட்டு அந்த சொன்ன பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? காலத்த குல்லா, அல்லாவை பயப்படுங்கள். இங்குந்தும் மூமி, நீங்கள் மூமிங்களாக இருந்து அல்லாவே பயப்படுங்கள். அப்போ பாருங்கள், நோன்பும்
தக்குவாய் நோன்புடைய இலக்கு. அதுக்கு மேலே அல்லாஹ்வுக்கு பெருநாளை தந்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு கூட்டம் அந்த உணவை சாப்பாட்டு மறவை அல்லாவிடம் கேட்ட பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் மக்களிடம் அல்லாவுக்கு முன்வைக்க சொன்னது தக்குவா. தக்குவா தக்குவாவுக்கு பின்னால் சந்தோஷம், தக்குவாவுக்கு பின்னால் ரிஸ்க். உமையை தக்கில்லா பயர் ரிஸ்க் கிடைக்கும். அப்போ இப்பொழுது அவர்கள் சொன்ன காரணம், நுரீது அன்ன குல மின்ஹா வ தத்மைன்ன குலூபுனா, நாங்கள் இந்த சாப்பாட்டை சாப்பிட்டு எங்களோட உள்ளம் கொஞ்சம் கொஞ்சம் என்ஜாய்மெண்ட் சந்தோஷம், அதாவது பெருநாளுடைய தினத்தில் வரக்கூடிய உணர்வுகள் உணர்வு, சாப்பாட்டை சாப்பிட்டு கொஞ்சம் சந்தோஷம் அடைய, எத்துமீனான குழு எத்துமீனான மனசில் ஒரு நிம்மதி, ஒரு அமைதி, ஒரு சந்தோஷம், பெருநாளுடைய தினம் ஒரு அமைதியான ஒரு நிம்மதியான. அப்போ அந்த அமைப்பில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது அது மறுபடியும் பெருநாளுடைய தினம் ஐத் என்ற வார்த்தை பின்னால் வருகிறது. அஞ்சுல் ஆலைனா மாயுதத்தமின சமாயி என்று சொன்ன பொழுது அவர்கள் காலத்துக்குள்ள எங்குந்தும் பின்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த துவாவை கேட்டார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் கூட்டம் வேண்டிக் கொண்டதுக்கு பிரகாரம் அந்த துவாவை கேட்டார்கள். அஞ்சில் அலைனா மாயுதத்தம் சமாய் தக்கூனா ஈதல் எவ்வளினா வாயத்தம் மிங், எங்களோட முன்னோர்கள் பின்னோர்கள் எல்லோருக்குமே ஷேக் அவர்கள் ஷேக் நோமான் நஜரத் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். முழு உலகத்துக்கும் முஸ்லீம்களுக்கு பெருநாள் உண்டு. கீழ் சாதி மேல் சாதி படித்தவர் பாமர் யாருக்கும் வித்தியாசம் இல்லை. ஏழைகள் கூட, அதாவது தினத்திலே சாப்பிடுவதற்கு வழி இல்லாத ஏழைகள் கூட இருப்பதை கொண்டு அவர்கள் பெருநாள் என்ற உணர்வோடு செயற்பட வேண்டும். சொல்லுங்கள், அதில் சொன்னது போன்று அங்கே பாருங்கள் அந்த ஆயத்தும் பொருந்துகிறது. நிச்சயமாக அவ்வளினா ஆகிறனா எங்களுடைய ஆரம்பம் தொட்டு இறுதி முழு சமுதாயத்துக்கும் மீதாக பெருநாளாக மாற வேண்டும் அந்த நாள். அந்த நாள் ஐதலி அவ்வளினாவா. அப்போ ஷேக் அவர்களே, இந்த இடத்தில் அல்லாஹ் பெருநாளுடைய தினத்திலே குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒன்று பசி ஆறுவது. அதில் சொன்னார்கள் இன்றைக்கு நோம்பு பிடிப்பது ஹராம், தெளிவான ஹதீஸை சொன்னார்கள். இரண்டு பெருநாள் சதகத்துல் ஃபித்ரா கூட அந்த பெருநாளுடைய தினத்தில் இந்த ஏழைகள் சாப்பிட வேண்டும் என்பதற்கு நாங்கள் அந்த அமலை முடித்து விட்டோம் பெருநாள் தொழுகைக்கு முன்னால் என்று. அதுவும் அந்த ஏழைகளுடைய அந்த சாப்பாடு என்பது ஒரு மனிதனுடைய இயல்பு சீராக இருப்பதற்கு பசி தீர்க்கப்பட வேண்டும். எத்தனையோ உலகத்தில் மார்க்கம் சுயநலமான மார்க்கம் அல்ல அல்லவா, தானும் சாப்பிட வேண்டும். இந்த மற்றவர்கள் இந்த பெருநாளுடைய உலகத்தில் ஷேக் அவர்களே இஸ்லாம் காட்டுகின்ற, நீங்கள் ரெண்டு பேரும் பேசுகிற போது ஒரு வடிவம் எனக்கு வருகிறது, ஞாபகத்திலே வருகிறது. அதாவது பொதுவாக தான் மாத்திரம் சந்தோஷத்தை கொண்டாடக்கூடிய ஒரு தினமாக இல்லாமல் அந்த மற்றவர்களை, அதாவது வருது நீங்கள் மற்றவர்களுக்கு உணவு அளிக்கவே. ஹதீஸ்ல தெளிவாக வந்திருக்கின்றது, சிறந்த அடியார் யார் என்றால் அன்பாகும் மக்களுக்கு பயன் அளிக்கக்கூடிய. எனவே எங்களுடைய பெருநாளில் கூட பொதுநல உணர்வு இருக்கிறது. சொல்லுங்கள். எனவே ஈத் என்ற வார்த்தை குர்ஆனில் வந்ததற்கு ஒரு சான்று. அதிலும் பிரதானமாக அங்கு பேசப்படுவது விசேஷமான மனதுக்கு பிடித்த ஹலாலான ஹராம் கலக்காமல் நீங்கள் சொன்னது போன்று நினைத்ததை செய்யலாம் நினைத்ததை அருந்தலாம் என்பதல்ல. ஹலால் ஹலாலன் தொய்யபா குலூமின் தொய்யபாத்தி மாரசக்கனாக்கும், உங்களுக்கு அல்லாஹ் வழங்கியவற்றிலே தூய்மையான ஹலாலானவற்றை நீங்கள் புசியுங்கள். என் அடிப்பில் ஹராம் தவிர்க்கப்பட வேண்டும் முழுமையாக. அப்போ சாப்பாடு வயிறார ருசியான உணவுகளை உண்ணுவது என்பது மாயுதா என்பது ஷேக் தெரியும், விருந்து பிரசாரத்துக்கு முன்வைக்கப்படக்கூடிய உணவு மரபு என்பது. அப்போ எனவே விசேஷ உணவு வளமையை விட ஒரு விசேஷமான உணவு பாவிக்கப்படுறது. அப்போ விசேஷமாக இருக்கின்றவர்கள் தன்னுடைய ஆடம்பரம் இல்லாமல் யாருடைய மனதையும் உடைத்து கொள்ளாமல் குடும்பங்களுக்கு மனதுக்கு பிடித்த ஹலாலான தாராளமாக உணவு சாப்பிட வேண்டும் என்பதை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. ஐத் அலி அவளி வரசுக்குனா, எங்களை ரிஸ்க் தவாந்த ஹைரூர் ராஜகின். அப்போ அல்லாவிடம் ரிஸ்கை கேட்கின்ற அந்த தவக்குலையும் படித்து கொடுத்தார்கள். ரிஸ்கை இறக்குமாறு அல்லாஹ் இறக்கினான், அப்படியே சம்பவம் தொடர்கிறது. எனவே இந்த இடத்துல ஈத் என்ற வார்த்தை ஆகிவிட்டது. அதே போன்று ஷேக் அவர்களே, சூரத்துல் ஹஜ்ஜுடைய 34வது வசனம் 67வது வசனம் இரண்டுமே மன்சக் என்ற வார்த்தை பாவிக்கிறது, மன்சக் நுசுக்கிலிருந்து. அப்போ அந்த இடத்துல லிக்குல் உம்மத்து ஜான்னா மன்சக்கன் லியது குருஸ்மல்லாம் அலி, ஒவ்வொரு கூட்டத்துக்கு நாங்கள் ஒரு மன்சக் நுசுக்கு ஏற்படுத்தியிருக்கிறோம், ஒரு கிரி ஏற்படுத்திக்கிறோம், ஒரு வணக்க வழிபாட்டை முறை ஏற்படுத்திக்கிறோம் என்ற அந்த சொல்லுக்கு மன்சக்குக்கு அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறார்கள் ஈத் பெருநாள், அந்த உம்மத்துக்கு ஏற்ற பெருநாள். எல்லா சமுதாயத்துக்கும் இருக்கிறது அவருடைய கலாச்சாரப்படி. நாங்கள் முஸ்லீம்கள் இஸ்லாமிய கலாச்சாரப்படி தான் இந்த பெருநாளை நாங்கள் செய்ய வேண்டும் கொண்டாடுவோம். அதே போல் அதே மன்சக் என்ற வார்த்தை அதே சூறாவில் 67வது வசனம் ஒலிக்குலிமது ஜான மன்சக்கன் ஹும் நாசிக்கு,
அவர்கள் அந்த முறையாக பின்பற்றக்கூடிய, அவர்கள் சம்பிரதாயமாக அந்த அனுமதிக்கப்பட்ட கலாச்சாரமாக பின்பற்றக்கூடிய ஒரு மன்சக் ஏற்படுத்தியிருக்கும். அதுக்கும் அதிகமான தஃப்ஸீருடைய விளக்கம் பெருநாள் ஈத். எனவே ஈதுக்கு மன்சக் என்ற வார்த்தையின் மூலமும் அல்லாஹ் பாவிச்சிருக்கிறான், ஈத் என்ற வார்த்தையும் இதில் அல்லாஹ் பாவிச்சிருப்பதற்கு உங்களுடைய வினாவுக்கு இந்த விடை பொருத்தமாக இருக்கும் நினைக்கிறேன். நிச்சயமாக நேர்களே, அழகாக அதாவது ஷேக் நுஹ்மான் அவர்களும் அதே போன்று ஷேக் ஆஷிக் ஹசரத் அவர்களும் மிக தெளிவாக, அதாவது எங்களுடைய பெருநாள் கூட மற்றவர்களுடைய உணர்வை மதிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். தான் மாத்திரம் சாப்பிடுவதல்ல, தன்னுடைய உறவினர்கள், அண்டை வீட்டுக்காரர்கள், நண்பர்கள், ஊர் மக்கள், ஏழைகளுக்கு கொடுப்பதையும் இந்த பெருநாள் நமக்கு சொல்லித்தருகிறது. சதகத்துல் ஃபித்ரா என்ற ஒன்றை இஸ்லாம் அடையாளப்படுத்தியிருக்கிறது நோன்பு பெருநாளுடைய தினத்தில். அதே போன்று ஷேக் அவர்களே, ஹஜ்ஜி பெருநாளுடைய தினத்தில் செய்ய வேண்டிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சுன்னாக்கள், அதாவது நபியுடைய வாழ்க்கை தான் சுன்னா, அதை நேர்களுக்கு நீங்கள் கொஞ்சம் முன்வைப்பது பொருத்தமாக இருக்கும். கட்டாயம் ஷேக் ஆஷிக் அவர்கள் அழகாக குர்ஆனுடைய சில ஆயத்துகளை முன்வைத்து தெளிவுபடுத்தினார்கள். உண்மையிலே இந்த தெளிவு ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் போதுமானதாக இருக்கும். அதில் ஒரு விடயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஈத் என்று சொல்லும் பொழுது அது ஆத யஊது என்ற ஒரு வார்த்தையில் வந்த ஒரு பதம் தான். அதாவது ஒவ்வொரு வருடமும் மனிதர்கள் இல்லாவிட்டாலும் இந்த வருஷம் சிலர் வஃபாத்தாக இருப்பார்கள், இருந்தாலும் ஈத் வந்துவிடும். ஈத் அது ஒவ்வொரு வருஷம் வந்துவிடும், குறிப்பிட்ட தினம். அது குறிப்பிட்ட தினம். அந்த தினத்தை யார் யாரெல்லாம் உலகத்தில் முஸ்லிம்கள் இருப்பார்களோ அவர்கள் அதை முன்வைத்து சந்தோஷமாக மகிழ்வாக வாழ்வார்கள். இருந்தாலும் ஷரியா எங்களுக்கு இதற்கொரு ஒரு முறையை சொல்லி தந்திருக்கு. ஷேக் அர்க்கம் அவர்கள் ஆரம்பத்திலே பெருநாளையும் கூட அல்லாஹ் ரசூலுடைய அந்த கட்டளையின் பிரகாரம் நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு அங்கிட்டு நாம் போகக்கூடாது, வரம்பு மீறக்கூடாது. அந்த அடிப்படையில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் தினத்தை எவ்வாறு அவர்கள் கொண்டாடினார்கள், அவர்களுடைய சுன்னாக்கள் என்ன, இதை நேர்கள் விளங்கிக் கொள்வது மிக அவசியமாகவும் அவசியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் ஆரம்பமாக பெருநாளுக்காக வேண்டி குளிப்பது, தன்னை சுத்தப்படுத்துவது, அது ஒரு சுன்னாவாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதிகமான இமாம்களுடைய கருத்து அது துலூஉல் ஃபஜ்ருக்கு பின்னால் செய்வது ஏற்றமானது. ஃபஜ்ர் உதயமானத்துக்கு பின்னாலே குளித்துக் கொள்வது அது முக்கியமான ஒரு சுன்னா. சில போது சிலர்களுக்கு அதாவது வேலை வெட்டிகள், பழுவுகள் இருக்கும், சோடிகள் இருக்கும், அந்த நேரத்தில் அவர்களுக்கு அனுமதி ஈதுடைய இரவில் குளித்துக் கொள்ளலாம். முந்தைய இரவில் நடுநிசையிலிருந்து அவர்களுக்கு அந்த சுன்னாவை நிறைவேற்றலாம். ஏன் அந்த ஈதுல் ஃபித்ருடைய தொழுகை அவர்களை தப்பிவிடக்கூடாது என்ற ஒரு காரணத்துக்கு அந்த அனுமதியும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இருந்தாலும் துலூ அல் ஃபஜ்ருக்கு பின்னால், சூரிய உதயத்துக்கு பின்னால குளித்துக் கொள்வது அது ஏற்றமான ஒரு சுன்னவாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனை போன்று ஈதுடைய நாளை, அது சந்தோஷமான ஒரு நாள், அழகான ஆடைகள், அதாவது புதிய ஆடைகள், பரிசுத்தமான ஆடைகள், இவைகளை நாமும் உடுப்பதோடு எங்களுடைய குடும்பங்களுக்கு, பிள்ளைகளுக்கு, மனைவிமார்களுக்கு, எங்களுடைய உறவுகளுக்கு, எங்களுடைய தாய் தந்தையர்களுக்கு, சில உறவினர்கள் கஷ்டத்திலும் சிரமத்திலும் இருப்பார்கள், இவர்களை இனம் கண்டு அந்த நாளுக்கு முன்னால் அவர்களுக்கும் சில ஆடைகளை வாங்கி கொடுப்பது, குறிப்பாக ஷேக் அவர்கள் ஊழியர்களுக்கு, அந்த காலத்தில் குறிப்பாக சொல்லப்பட்டிருக்க அடிமைகள் விஷயம். அப்ப நாம் எவ்வாறு ஷேக் அக்ரம் அவர்கள் சொன்னதை போன்று சந்தோஷப்படுகின்றோமோ, பிறரை சந்தோஷப்படுத்தக்கூடிய விதத்தில் அவர்களுக்கு தேவையான அந்த ஆடைகளை வாங்கி கொடுப்பது, வாசனை பொருள்களை வாங்கி கொடுப்பது, நாமும் அணிவது. குறுக்கெடுக்குவதற்கு மன்னிக்க வேண்டும் மதத்தவர்கள், நீங்கள் சொன்னவுடன் எனக்கு ஒரு ஹதீஸ் ஞாபகம் வருகிறது. பிறரை சந்தோஷப்படுத்துவது, இதுகாலு சுரூரி ஃபீ கல்பில் முஃமினி லக்க சதகா. இஸ்லாம் எப்படிப்பட்ட ஒரு மார்க்கம், அல்ஹம்துலில்லாஹ். பிறரை சந்தோஷப்படுத்துவது ஒரு தர்மம், தர்மம், தர்மம். எனவே இந்த நாளையர்கள் உண்மையிலே செய்து வருகிறார்கள். ஆனால் இது ஒரு தர்மம் என்பதை நாங்கள் படித்துக் கொள்ள வேண்டும், படித்துக் கொள்ள வேண்டும். நேயர்கள் அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். புகழுக்கும் பாராட்டுக்கும் அல்ல. அதாவது பெற்றோர்களை கவனிக்கிறார்கள், உறவினர்கள் கொடுக்கிறார்கள், நீங்கள் கொடுப்பதும் ஒரு சதக்கா என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது என்பதைத்தான் எங்களுடைய ஷேக்மார்கள் குறிப்பிடுகிறார்கள். சொல்லுங்க. எனவே அந்த அடிப்படையில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த காலத்தில் ஹஸ்ரத் உமர் ரலி அல்லாஹு அன் ஒரு நாள் அந்த பெருநாளுடைய தினம் அன்று அழகான ஒரு ஆடையை அணிந்து வந்திருந்தார்.
அந்த நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஜம்மல் பிஹா யௌமல் ஈதி வல்புஃத், அதாவது இந்த ஆடையை பெருநாளுடைய தினத்தில் நீ உடுத்து அழகப்படுத்திக்கோ. அதாவது வேறு தினத்தில் அணிந்து வந்திருக்கிறார். அப்ப பெருநாளுடைய இதை நீ உடுத்து அழகுபடுத்திக் கொண்டால் நல்ல இருக்குமே வலியுறுத்தினார்கள். விரும்பினார்கள் இந்த தினத்தில் இருக்கக்கூடிய ஆடைகளில் அழகான புதிய ஆடைகளை அணிவது ஒரு ஏற்றமான ஒரு சுன்னமாக இருந்தது. அதாவது நாங்கள் ஏதோ ஒவ்வொரு நிகழ்வுகள் வருகிற போது எங்களுடைய இளைஞர்கள் சில பேர் உடுப்பு வாங்குவார்கள், ஆனால் பெருநாள் என்று வருகிற போது அது ஒரு சுண்ணா என்பதை உணர்ந்து செயல்படுவது கிடையாது, செயல்படுவதில்லை. இன்னும் சிலர் ஷேகர் அக்ரம் அவர்களே, எந்த நாளும் தானே நாங்கள் உடுக்கிறோம், இதுக்கு உடுக்கணுமா, இது எனக்கு தேவையா, அல்லது சில கோபங்களை வைத்து இன்றைக்கு நான் உடுக்க மாட்டேன், அணிய மாட்டேன், சந்தோஷத்தை இல்லாமல் ஆக்குறது, இது ஷரியா இவர்களுக்கு அனுமதி கொடுக்கவில்லை. அதே போன்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட சில குறிப்பிட்ட ஆடைகள் இருக்கும் விசேஷ தினங்களுக்கு. பெருநாளைக்கு அணிவார்கள், தூது கோஷ்டியினர் வரும்பொழுது, வெளிநாட்டு தூதுவர்கள் வரும்பொழுது, பிரமுகர்கள் வரும்பொழுது அணிவார்கள், அணிந்து கொள்வார். நபியர்கள் கூட அழகாக தன்னுடைய வாழ்க்கையை அதாவது நெறிப்படுத்தி மக்களுக்கு முன் வைத்திருக்கார்களா. ஹதீஸ் ஷரீஃபில் வந்திருக்கிறது, இன்னல்லாஹ ஜமீல் யுஹிப்புல் ஜமால், அல்லாஹ் எவ்வளவு அழகானவனோ அழகை அல்லாஹ் விரும்புகிறார். அந்த அடிப்படையில் இது ஒரு மிக முக்கியமான ஒரு சுன்னாவாக நேர்கள் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈதுல் ஃபித்ர் இந்த நாளில் தொழுகைக்கு போறதுக்கு முன்னால சாப்பிட்டு இருக்கிறார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இப்னு மாஜாவில் வரக்கூடிய ஹதீஸ், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யகுது ஹத்தா யக்குல தமராத்தின் ஸலைதம் அகலஹுன்ன வித்ரா வித்ரா. சுப்ஹானல்லாஹ், அலஹான முன்மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈதுடைய தினத்தில் தொழுகைக்க வேண்டி வெளியாக மாட்டார்கள் சில பேரித்தம் பழங்களை சாப்பிடும் வரைக்கும். சாப்பிடுறதுக்கு பின்னால தான் தொழுகைக்கு செல்வார்கள். நிறைய குறுக்கிட பண்ணிக்க வேணும். இன்றைய தினம், நம்முடைய இன்றைய தினம் மஸ்ஜிதுகளுடைய தொடர்பு துண்டிக்கப்பட்ட தினம். அப்ப நாங்கள் தொழுகைக்கு முன்னால் சாப்பிட்டுக் கொள்ளலாம். இதுவரைக்கும் தொழாதவர்கள், நம்முடைய இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் வரைக்கும் தொழாதவர்கள் சாப்பிட்டு விட்டே தொழுங்கள். சாப்பிட்டு விட்டு தொழுங்கள், சுன்னத்தாக சுன்னா சுன்னா. அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு வழிகாட்டிருக்கிறார். அதில் ஏற்றமானது பேரித்தம் பழங்கள் இருக்கும், ஆரம்பமாக அதை சாப்பிடுவது, ஒற்றைப்படையாக சாப்பிடுவது, மூன்று ஐந்து ஏழு ஐந்து ஏழு அதை சாப்பிடலாம். ஏன் 30 நாட்கள், 29 நாட்கள் நோன்பு நோற்று பசியில் இருந்து சந்தோஷமாக அந்த காலையில் சாப்பிடுவதை இஸ்லாம் நமக்கு எனவே அந்த அடிப்படையில் நாம் அவைகளை செய்து கொள்ளலாம். ஷேக் ஆஷிக் அவர்கள் சொன்னதை போன்று இதுவரைக்கும் இந்த தினத்தன்று சாப்பிட தொழாதவர்கள் சாப்பிட்டு விட்டு தொழலாம். சுன்னாவை ஹயாத்தாக்கலாம். அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக மஸ்ஜிதுக்கு ஈதுக்கா வேண்டி செல்லும் பொழுது நடையில் சென்றிருக்கிறார்கள், கால்நடையில் சென்றிருக்கிறார்கள். ஹதீஸில் தெளிவாக வந்திருக்கின்றது, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஹ்ருஜு இலல் ஈதி மாஷியன் வ யர்ஜு மாஷியன். சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடையில் ஈதுக்கா வேண்டி சென்றிருக்கிறார்கள், திரும்பி வரும் பொழுதும் நடையிலே திரும்பி வந்திருக்கிறார்கள். இதும் ஒரு சுன்னாவாக இருந்திருக்கின்றது. எவ்வாறென்றால் நாம் மஸ்ஜிதுல் குபா, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் குபா மஸ்ஜிதுக்கு செல்வார்கள், நடந்து போவார்கள். சுப்ஹானல்லாஹ், நடந்து போவார்கள். சாதாரண தூரம் கிடையாது, அதாவது 7-8 கிலோமீட்டர் நிறைந்த பாதையிலும் அவர்களே பொதுவாக மஸ்ஜிதுக்கு நடப்பது என்பது எட்டுக்களுக்கு நன்மை எழுதப்படும் அல்லவா. ஒவ்வொரு எட்டுக்கும் நன்மை. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு பாவங்களை மன்னிக்கக்கூடிய, தரஜாக்களை உயர்த்தக்கூடிய சில காரியங்கள் ஒன்றுதான் கஸ்ரத்துல் ஹுதா இலல் மசாஜித், அதிகமான எட்டுக்கள் வைத்து போகுது. அப்ப ரசூலுல்லாஹ் இந்த நேரத்திலும் கூட அந்த சுன்னாவை நமக்கு அறிமுகப்படுத்தினார்கள். பல நோக்கம் இருக்கிற விஷயம், நடந்து போவதனால் பல நோக்கங்கள். ஒன்று
சொல்வார்கள். அங்கு அந்த பாதையில் இருக்கின்ற ஏழைகளுக்கு சதக்கா கொடுப்பது, சலாம் சொல்வது, வாழ்த்து கூறுவது, பலவிதமான நன்மைகளை நடந்து போவதன் மூலமாக அடையலாம், ஏழைகளுடைய நிலைகளை கண்டுகொள்ளலாம், அதாவது தான் அழகாக ஒரு பாதையில் செல்வது, அடுத்தவர்களும் நானும் இவ்வாறு ஆடைகளை அணிய வேண்டும் என்று ஒரு முன்மாதிரி. அப்ப பல காரணங்களை வைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வாறு சொல்லியிருக்கிறார்கள். ஹதீஸில் வந்திருக்கின்றது, எனவே நேர்களே, நாம் இந்த கோவிட்டுடைய காலத்திலும் நாம் இந்த நேரத்தில் நாம் வீட்டில் தான் எங்களுடைய முசல்லா இருக்கின்றது. இதர காலங்களில் ஏனைய காலங்களில் இருக்கின்றது இந்த சுன்னாவை நாம் கடைபிடிக்க வேண்டும். இது ஷேக் அவர்களே ஒரு தர்ம சங்கடம், நம்முடைய பொதுவான அமல் இதுதான், பொதுவான சுதந்திரமாக அமல் செய்வதுதான். இந்த காலத்தில் நாம் நாட்டு சட்டத்துக்கும் சுகாதார வழிகாட்டல்களும் கட்டுப்பட்டு பின்பற்றி நடக்கிறோம். சொல்லுங்க. அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாதி இலல் ஈத் ماشياً ويرجع من غير الطريق الذي ابتدأ فيه. الله عليه تودر صلى الله عليه وسلم عيد كامل دي سلو وارغل ور پاديل திரும்பி வரும் பொழுது வேறொரு பாதையின் ஊடாக திரும்புவார்கள். இதும் ஒரு சுன்னாவாக இருக்கின்றது. ஏனென்றால் இந்த பாதையில் செல்லும் பொழுது ஏழைகள் இருப்பார்கள், அதே பாதையில் வரும் பொழுது அதே ஏழைகள் தான் இருப்பார்கள். ஆனால் பாதையை மாற்றி வரும் பொழுது புதிதாக பல ஏழைகளை கண்டு கொள்வார்கள், அறிமுகமாகுவார்கள், அவர்களுக்கு சலாம் சொல்லுவார்கள். பல பல விடயங்கள் இந்த ஹதீஸில் அடங்கியிருக்கு. சாதாரண விடயம் அல்ல, விடயம் அல்ல. அதாவது நபி அவர்கள் வழிகாட்டி வழிகாட்டிருக்கிறார். அவருடைய வழிகாட்டில் நிறைய நுணுக்கங்களும் இருக்கின்றது. இப்ப சிலர் விமர்சிக்கலாம், இது ஏன் அடுத்த பாதையில வரணும், இதே பாதையில போகலாமே, அதுல எவ்வளவு ஹிக்மத்துகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்திருக்கிறார். சிறந்த தலைவன் என்பதை இந்த பெருநாளுடைய தினத்திலும் எடுத்துக்காட்டுகின்றது. எனவே நேர்களே, நாம் எப்பொழுதும் இந்த சுன்னாக்களை மிக முக்கியமாக, இது நன்மை தரக்கூடிய காரியம் என்று எண்ணி இந்த சுன்னாக்களை விடுபடாமல் நாமும் செய்வதோடு எங்களுடைய குடும்பங்களையும் சேவிக்க வேண்டும். அடுத்ததாக மிகப்பெரிய ஒரு சுன்னாதான் ஈதுடைய தினம் தஹ்னியா, வாழ்த்து கூறுவது. சில இமாம்கள் சில லஃப்களை பாவித்திருக்கிறார்கள், தகப்பல் அல்லா மின்னா ஒமின்கும். முக்கியமான விடயம், முக்கியமான பல அமல்களை செய்திருக்கிறோம், அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள. ஷேக் அவர்களை பொதுவாக இந்த வாழ்த்து கூறுவதற்கு பிரதானமாக உலமாக்கள் நீங்கள் ரெண்டு பேரும் ஆலிம்கள் கொண்டு வருகின்ற ஒரு குர்ஆன் வசனம் தான், வக்கூலுல் லின்நாஸி ஹுஸ்னா, மக்களுக்கு நல்லவற்றை, அழகானவற்றை, மனம் குளிர்கின்றவற்றை, மக்கள் பார்த்து ரசிக்கின்றவற்றை மக்களுக்கு முன்னால் வையுங்கள், பேசுங்கள், அழகான வாழ்த்து. எல்லோருக்கும் பிடிக்கின்ற, எல்லோருக்கும் பிடிக்கின்ற உருஃப் என்ற சொல்லிலிருந்து வைத்தால் மாரூஃப், மக்களுக்கு மத்தியிலே ஆகமான புழக்கத்தில் உள்ள பாச வார்த்தைகளை பிரயோகியுங்கள். அப்ப நாம் பிரமத எந்த விதமான கலாச்சாரம் நமக்கு தேவையில்லை இந்த இடத்தில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான அதிசயம் பார்த்து சேவனிகளும் அனுபவம் உள்ளவர்கள் பார்த்திருப்பீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்தேன் உசாபி சொல்கிறார்கள். பெரும்பாலும் அதாவது அந்த சஹாபியுடைய பேர் எனக்கு ஞாபகம் வரவில்லை. அவர் சொல்கிறார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்தேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நான் தக்கப்பல் அல்லாஹு மின்னா ஒமின்கும் என்று சொன்னேன். நபி அவர்களும் அதே வாழ்த்து எனக்கு திரும்ப சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட பாவித்த வார்த்தை சொன்னதை போன்று உலமாக்கள் அதிகமாக இந்த வார்த்தை அங்கீகரித்திருக்கிறார்கள். நாம் எப்பொழுதும் வாழ்த்து என்று சொல்லும் அர்த்தத்தையும் கொஞ்சம் நாம், அதாவது எங்களின் ஊடாக உங்களின் ஊடாக அல்லாஹ் எங்களுடைய எல்லா அமல்களையும் ஒப்புக்கொள்வான், கபூலியத்துக்கு ஒரு வார்த்தை. இப்படி நாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லா துவாவுடைய வார்த்தையை பாவிக்கிறோமோ அந்த சந்தோஷமான நாளில் தகப்பல் அல்லாஹ் மின்னா வமின்கும் இவ்வாறு சொல்லும் பொழுது அவர்களை அறியாமல் சந்தோஷத்தை ஊட்டுகின்றது. அடுத்தது ஷேக் அவர்களே, தஹ்னியா என்று சொல்லும் பொழுதும் சும்மா என்னுடைய ஒரு கருத்து, எங்களுடைய வாழ்த்துக்கள் என்பது எங்களுடைய முகத்தினூடாக, எங்களுடைய உருவத்தினூடாக அவர்களுக்கு போய் சேர வேண்டும். அழகாக அவர்களோடு கதைக்க வேண்டும், முக மகிழ்ச்சியோடு சிரித்து கதைக்க வேண்டும், அதை பார்த்து பார்த்து கதைக்க வேண்டும். அன் தல்கா அஹாக பிவஜிஹின் தலேக்கின் லக சதகா, ஒரு சகோதரனை மலர்ந்த முகத்தோடு சந்திப்பதே தர்மத்துடைய கூலியை கிடைப்பதாக அல்லாஹ்வுடைய இஸ்லாம் எந்த அளவு சொன்னால் நேர்களை விளங்கிக் கொள்ள வேண்டும். சிரிப்பை கூட
நகைச்சுவை பரிகாச சிரிப்பல்ல, புன்னகையை கூட தர்மம் என்று சொல்லுகின்ற மார்க்கம் தான் இஸ்லாம். அப்போ இதில் எந்த விதமான கடும் போக்குவாதத்துக்கோ தீவிரவாதத்துக்கோ அடிப்படைவாதத்துக்கோ இடமில்லை. அப்படி யாராவது இஸ்லாத்தை பேசுவார்கள் என்றால் நேர்கள் புரிய வேண்டும், அது திட்ட தெளிவான தவறான விளக்கமாக இருக்கும். ஏனென்றால் புன்னகையை வணக்க வழிபாடு என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாம். அதே போன்று ஷேகர் அஸ்ஸலாம் அலைக்கும் என்கிறோம், அந்த சலாம் என்பது சமாதானத்தை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. அழகான முடியும். எனவே இந்த ஷேக் அவர்கள் சொன்னதை போன்ற நேர்களே, வாழ்த்தை வெறும் எழுத்தாக மாத்திரம் ஆக்கிக் கொள்ளாமல் உணர்வாக ஒரு மெசேஜாக உள்ளாக்குவோம் சொல்லுங்க, அது வர வேண்டும். அடுத்தது, ஒரு ஒருவருக்கு நாம் வாழ்த்து சொல்லும் பொழுது சில போது எங்களை பற்றி ஒரு தவறான எண்ணம் அவர்கள் இருந்தாலும் அந்த வாழ்த்தின் மூலமாக அந்த எண்ணங்கள் இல்லாமலாகி அன்பு உண்டாகி விடுகிறது, குரோதங்கள் இல்லாமலாகி விடுகிறது. அப்போ இஸ்லாம் எந்த அளவுக்கு மனித உணர்வுகளை பேணும்படி சொல்லியிருக்கின்றன. எனவே நாம் எப்பொழுதும் சலாத்துக்கும் முந்த வேண்டும், வாழ்த்துக்கும் முந்த வேண்டும், ஒவ்வொரு நல்ல காரியங்களுக்கும் நாம் முந்த வேண்டும். குறிப்பாக இந்த ஈதுடைய நாள், எங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள், எங்களுடைய சகோதரா இருக்கலாம், சகோதரியா இருக்கலாம், எங்களுடைய தந்தை தாயுடைய உறவுகளாக இருக்கலாம், இவர்களை சந்திப்பது, இவர்களுக்கு வாழ்த்து சொல்வது, பிள்ளைகளுக்கு வாழ்த்து சொல்வது, இது எங்களுடைய வழக்கமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். சில நேரம் சில போது சிலர் பிள்ளைகளுக்கு வாழ்த்து சொல்ல வேண்டுமா, மனைவிக்கு வாழ்த்து சொல்ல வேண்டுமா? இந்த நாளும் எங்களுடைய வீட்டில் தான் இருக்கிறார்கள், அப்படி அல்ல. முக்கியமான விடயத்தை எல்லோருக்கும் முசாபா செய்து வருவார்கள், மனைவியும் பிள்ளையும் மறந்து விடுவார். அதிரத்தவர்கள் மிக நுணுக்கமான, நாம் பொடுபோக்காக இருக்கின்ற விடயத்தை சுட்டுக்கிறார். அதாவது ஒரு உலகத்துக்கும் சலாம் வாழ்த்து போவும், முசாபா வீட்டிற்கும் நடக்காது. மஹரம் பேணி மனைவிக்கு, அதிரத்தவர்களே, மனைவிக்கு முசாபா செய்வது கூடாது என்று அதாவது உங்களுடைய மனதிலே பதிவு செய்து விட்டு வந்திருக்கிறீர்கள். அதிரத்தவர்கள் சொன்னது மிகவும், நாம் நேர்களே பொடுபோக்காக இருக்கின்ற ஒரு விடயம், நாம் மஸ்ஜிதில் எல்லோரோடும் முசாபா வணக்கம், வீட்டில் இருக்கின்ற மனைவியோடு பிள்ளைகளோடு அதே போன்று மாமா மச்சான் சகோதரர்களோடு முசாபா செய்வதும் இல்லை, சலாம் சொல்வதும் இல்லை, ஒரே இடத்துல உட்கார்ந்து சாப்பிடுவோம், ஆனால் பெருநாளுடைய வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வது செய்யலாம். அழகான பண்பாடுகள் ஷேக் அவர்கள், இந்த வருடம் இந்த சுண்ணாவை நிச்சயமாக செய்யலாம், பள்ளிவாசலுக்கு போக முடியாது, வீட்டிலே தான். பொதுவாக அதிரத்தவர்கள் மஹரம் பேணி மற்ற எல்லோருடனும் மகரமான பெண்கள், எங்களுடைய உடன்பிறந்த சகோதரிகள், தாய் தாயுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரி, தந்தையுடைய உடன் பிறந்த, இவரோட முசாபா செய்வது தவறில்லை. கட்டாயம் எங்களுடைய பிள்ளைகளோடு நாம் சலாம் சொல்லி அவர்களை அனைத்து முத்தமிடும் பொழுது ஷேக் அவர்களே, அவர்களுடைய உள்ளங்கள்ல இருந்து ஒரு உணர்வு வருகின்றது, ஒரு தந்தையுடைய பாசம், மதிப்பு. அவன் நினைத்திருக்க மாட்டார்கள், என்னுடைய வாப்பா தந்தை இந்த நாள் என்னை கட்டி பிடிப்பாரா, அவர் வளர்ந்திருப்பார், வயதும் உண்மையிலே இந்த மன்னிக்க வேண்டும், நாங்கள் எங்களுடைய அந்த சுண்ணா ரீதியான பெருநாளோடு சேர்த்து எங்களுடைய பாரம்பரிய சில விடயங்கள் விடுபட்டு கொண்டு போகிறோம், அதையும் இணைத்து பேசுவது பொருத்தமாக இருக்கும். முசாஃபோடு மாத்திரம் போதுமாக கொள்ளாமல் இந்த பெருநாளுடைய தினத்திலே கொடுக்கப்படுகின்ற ஐதியா என்று அரபில் சொல்லுவார்கள், இந்த பெருநாளுடைய காசு அதுவெல்லாம் இப்போது குறைந்து விட்டு வருகிறது. உண்மையிலே அது ஒரு ஒரு மிக முக்கியமான ஒரு விடயத்தை ஷேக் அக்ரம் அவர்கள் ஞாபகப்படுத்தினார்கள். அந்த காலத்தில் நாம் சிறு வயதில் எங்களை சந்தோஷமூட்டக்கூடிய ஒரு விடயம்தான் எங்களுக்கு ஹதியாக்களை தருவது. சாப்பாடு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, எங்களோட வாப்ப வந்து தந்தை வந்து தருவார் ஹதியாக்கள், வாப்பட சகோதரர்கள் கொஞ்சம். இதே போன ஒரு சந்தோஷம் என்னுடைய சிறு பிராயத்தில் நான் அடைந்ததில்லை. விடுபடுகின்ற காசு என்பது இன்று நேற்று அல்ல, நான் ஒரு நூலை பார்த்தேன், இது அரபிகளுடைய கலாச்சாரம் என்னும் பேர் வைத்திருக்கிறார்கள். பெருநாளுடைய தினத்திலே வழங்கப்படக்கூடிய அந்த காசுக்கு ஈதியா என்று பேர் வைத்திருக்கிறார்கள் ஃபுக்ஹாக்கள், அது சம்பந்தமான சட்டங்களையும் பேசியிருக்கிறார்கள். ஆழமான விடயம் சொல்லுங்கள் ஷேக் ஹாஷிம், சொல்லுங்கள் ஏதாவது எங்களுடைய அதாவது பெருநாளுடைய தினத்தில் சுண்ணா சம்பந்தமான விஷயங்களை ஷேக் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் சில விடயங்கள் எங்களுடைய பாரம்பரியமாக நாங்கள் செய்யக்கூடிய நிறைய விடயங்கள், உணவு பண்டங்களாக இருக்கலாம், எத்தனையோ விடயங்கள், நடைமுறை வழக்கங்கள், அது சம்பந்தமாக சொல்லுங்கள். நிச்சயமாக நமக்கு எந்த கலாச்சாரமாக இருந்தாலும் ஹதீஸிலே நமக்கு வழிகாட்டல் இருக்கிறது. ஷேகர்கள் தெரியும், இரண்டு பிரதான நிகழ்வுகளை பார்க்கிறோம். ஒன்று, அந்த ஹபஷி சிறுவர்கள் பெருநாள் தினத்திலே மஸ்ஜிதுடைய முற்றத்திலே ஒரு விளையாட்டு போட்டி, ஸ்போர்ட் மீட் போன்று அவருடைய விளையாட்டில் ஈடுபடுகின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நான் பார்க்க விரும்பினேன், ஏன்னா சின்ன பிள்ளைகள் அதாவது ஒழுக்கமான அறையாக ஆடை அணிந்து எந்த விதமான இஸ்லாத்துக்கு மாற்றங்களும் இல்லை, அதை நான் பார்க்க விரும்பிய பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அவருடைய தோல் புஜத்தை எனக்கு தந்து நான் அதில் என்னுடைய நாடியை வைத்துக்கொண்டு என்னுடைய பாரத்தை நபியவர்கள் சுமந்து கொண்டு எனக்கு போதும் என்று சொல்கின்ற அளவு வரைக்கும் பார்த்து கொண்டார். ஏன்னா நபியவர்களும் மனைவியும் அந்த விளையாட்டு போட்டியுடைய ரசிகர்களாக இருந்திருக்கிறார்கள். விளையாட்டு போட்டிகள் எல்லாம் வரவே எல்லோருடைய விளையாட்டும் ஃபோன் ஓடும், லேப்டாப் ஓடும், விளையாட்டுகள் எல்லாம் கருவிகளுக்கு மாறிவிட்டது. நடைமுறையில் வர வேண்டும், இந்த வருடம் முடியாவிட்டாலும் அதாவது கோவிட் நிலைமை சீராகிற போது ஹயாத்தாக்கப்பட வேண்டிய முடியும். எங்களை விட மூத்தவர்கள், அதாவது அந்த இந்த முந்தியொரு காலத்திலே பெருநாளுடைய தினம் வந்துவிட்டால் அந்த காலை சாப்பாடு சாப்பிட்டு தொழுது முடிந்தவுடன் செல்வதெங்கே விளையாட்டு மைதானத்துக்கு. ஒரு சந்தோஷம் சிறுவர்கள் அவர்களுக்கு மத்தியில் ஒரு தொழில் உயரம் பாய்வது. இன்றது மாதிரி ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகிறேன். பௌத்தர்களை எடுத்துக்கொள்ளுங்கள், அவுருது உற்சவம், அவுருது உற்சவம் சொல்லி அவர்கள் அந்த சிறியவர்களை சிறார்களை சந்தோஷப்படுத்துகிறார்கள். நாம் செய்ய வேண்டிய ஒன்றை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அவர்களுடைய கலாச்சாரம் நமக்கு தேவையில்லை, அவர்களுடைய முறை தேவையில்லை, ஆனால் சந்தோஷமாக ஜொலியாக என்ஜாய் பண்ணுவது என்பது அது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டபடிய அடிப்படை இருக்கிறது. இஸ்லாத்துடைய வரையறைகளை பேணி சொல்லுங்க. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்தியுடைய முற்றத்தில், மஸ்தியுடைய நிர்வாக பொறுப்பு யார் ஷேக் அவர்களே? சமூகத்துடைய தலைவர், அந்த மஸ்தியுடைய இமாம், அந்த மஸ்தியுடைய நிர்வாக தலைவர், அந்த ஊருடைய தலைவர், பல தலைமைத்துவ பொறுப்பை சுமந்தவர்கள் அந்த விளையாட்டை தன்னுடைய மனைவி சகிதம் பார்த்து மேற்பார்வை செய்தார்கள் என்றால் இந்த விளையாட்டு சமூகத்திலே பெரும்பாலும் 90% விடுபட்டேன்னு சொன்னாலும் பொய்யாகாது அல்லவா? எனவே அதை நாங்கள் ஹயாத்தாக்குவோம். அதே போன்று ஷேக் அவர்களே நபியோருடைய வீட்டில் இரண்டு சிறுமிகள் பாடி பாடல்கள் படித்தார்கள். அதாவது யோமு ஆசன் சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட தினத்துடைய சந்தோஷமான நிகழ்வுகளை சொல்லி படித்து கொண்டிருக்கின்ற பொழுது ஆயிஷா இல்லாண்ட வீடு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாய்ந்திருக்கிறார்கள், வெச்சிரல் உடம்பை போர்த்தி கொண்டு அபூபக்கலை வந்து அந்த இரண்டு சிறுமிகளும் பாடல்களை படித்து கொண்டிருக்கின்ற பொழுது அதட்டுகிறார்கள். நபியோருடைய வீட்டிலே ஷைத்தானுடைய ஓசையா என்று அவர்கள் அந்த சரியான முறையில் அந்த பாடல் என்ன வேண்டும் விளங்காமல் பேசியிருக்கலாம். அதை அப்பொழுதுதான் இடையில் வருகிறார்கள். அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அபூபக்கர் என்னுடைய தந்தை அந்த சிறுமிகளை அதட்டிய பொழுது நபியவர்கள் அந்த பெட்ஷீட்டை போர்வையை எடுத்து முகத்தை திறந்து அபூபக்கர் தாஹுமா அந்த சிறுமிகளை தொடர்ந்து பாட விடுங்கள் என்றால் ஒவ்வொரு கூட்டத்துக்கும் ஒரு பெருநாள் தினம் சந்தோஷமான தினம் இருக்கிறது. எங்களுடைய பெருநாள் தினம், இந்த பெருநாள் தினத்திலே அந்த சிறுமிகள் பாடுவது தவறல்ல, அதில் ஹராமான இணை வைக்கக்கூடிய பாவமான வார்த்தைகள் வரவில்லை என்றும் அப்படியான நபியோ அனுமதித்திருக்கோம் மாட்டார்கள். ஏதோ கடந்த கால சந்தோஷமான இனிப்பான வரலாறுகளை பாராட்டி புகழ்ந்து படிக்கிறார்கள். குறிப்பிட்ட ஒரு விடயம் சொன்னார்கள், நாங்கள் இந்த அளவு எங்களுடைய சிறுமிகளை சிறுவர்களை சந்தோஷமாக நாங்கள் இந்த பெருநாள் தினத்தில் வைப்பதேன் தெரியுமா? யகூதிகள் விளங்கி கொள்ள வேண்டும், எங்களுடைய இஸ்லாம் மார்க்கம் ஒரு இறுக்கமான மார்க்கம் இல்லை, எங்களுடைய இஸ்லாம் மார்க்கம் ஆன்மீகத்துக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுத்து விட்டு, இது விளக்கம் நான் சொல்கிற விளக்கம், நபியுடைய வார்த்தைக்கு விளக்கம், இது இது சந்தோஷத்தை தாராளமாக அடைவதற்கு ஒரு ஃபுஸ்ஹா, இஸ்லாத்தில் ஒரு ஃப்ளெக்சிபிள், இஸ்லாத்தில் ஒரு என்ன நெகிழ்வு போக்கு இருக்கிறது என்பதை யூதர்கள் விளங்க வேண்டும். எனவே இந்த சிறுமிகளை நீங்கள் பாட விடுங்கள். துப்படிப்பது, மேலம் தட்டுவது, ரபான் தட்டுவது, அதாவது ஒரு பக்கம் திறந்ததுன்னு சொல்லுவார். அந்த நான் பார்த்தேன் ஷேவரில் ஒரு தஃப்ஸீருடைய விளக்கத்திலே அந்த ரபானுடைய அந்த துஃபுடைய விளக்கத்துக்கு எழுதியிருக்கிறார்கள், அந்த மின்ஹால் போன்று மாவரி ஒரு பகுதி மூடப்பட்டு மறுபகுதி திறப்பட்டது. பாபாமார்கள் கொண்டு வருவார்களே அந்த காலத்தில் ஷேக் அவர்களே திருமணம் நடக்கக்கூடிய நேரத்தில் கூட சிறு பிராயத்தில் நாம் பார்த்திருக்கின்றோம், பெண் வீட்டார்கள் கணவன் வீட்டார்கள் வரும் பொழுது அங்கு அந்த கிராமத்தில் பலரும் சேர்ந்து மேலம் சொன்னதை போன்று மேலம் தட்டுவார்கள், அனுமதிக்கப்பட்டதை எல்லாம் எங்களுடைய சமூகம் விட்டு விட்டார்கள் தடுக்கப்பட்டதை எல்லாம் செய்து. உண்மையிலே நான் நினைக்கிறேன் அது அந்த காலத்திலிருந்து அந்த ஒரு பாரம்பரியம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வரும் பொழுது தலால் பத்ரு அலைனா படித்தார்கள், ரபான் தட்டி படித்து நபி அவர்கள் தடுக்கவில்லை, நபி அவர்களை அழகாக புகழ்ந்து படித்தார்கள். எனவே அந்த ஷேக் இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று தெரியுமா, இந்த சிறுமிகள் படித்த பைத்திலே அந்த சிறுமி ஒரு சிறுமி படித்தார், வஃபீனா நபியுன் யாலமு மாஃபிகத், எங்களுக்கு மத்தியில் ஒரு நபி இருக்கிறார், நாளை அடுத்த நிமிடம் அடுத்த செகண்ட் நாளை என்ன நடக்கும் என்றும் அவருக்கு தெரியும் என்று அந்த சிறுமியுடைய விளக்கத்துக்கு ஏற்றவாறு படித்து விட்டார். இனி மறைவான இல்லை யாருக்கும் இருக்குது, அதை நபி அவர்கள் தடுத்தார்கள். இப்போ இந்த பாருங்கள் அல்லாஹ் எப்படி நமக்கு வழிகாட்டுறான்னு, தடுக்கப்பட்ட அல்லாஹ் விரும்பாத விடயங்களை தவிர்த்து உங்களுடைய பாடல்களை
சிறுவர்கள் சிறுமியர்களை கசிதா படிக்கக்கூடிய வீட்டிலே கொண்டாடுகிறோம். எங்களுடைய சிறுமியருடைய திறமைகளை வெளிப்படுத்தலாம், வீட்டுக்குள்ள ஒரு போட்டி ஏற்பாடு செய்யலாம். ஆனா ஷேக் நூமான் அவர்களே, சில பரிசுகளை அந்த நாளுக்கு நாம் வாங்கி இருக்க வேண்டும், கொடுக்க வேண்டும். இந்த தினம் என்று வாங்கி கொண்டு அவர்களுக்கு ஒரு பரிசை கொடுப்பது உண்மையிலே இவ்வாறான ஒரு சந்தோஷங்களை அவர்கள் உள்ளங்களை நுழைய வைப்பது விளையாட்டு. அடுத்த தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவது, பிள்ளைகளுடைய திறமைகளை பாடலினுடைய கவிதைகளினுடைய கிராத்தோ கலை நிகழ்ச்சிகள் இதைகளை நாங்கள் இந்த பெரு ஹயாத்தாக்க வேண்டும். இந்த பெருநாள் இன்றைய தினம் எங்களுக்கு நாட்டு நிலைமை இடம் கொடுக்க வேண்டும். எதிர்காலத்தில் பெற்றோர்களாகிய நாங்கள் தான் ஊக்குவிக்க வேண்டும் அல்லவா? ஆரம்பமாக சொல்லுங்கள். நிச்சயமாக இந்த இரண்டு விடயங்களை நீங்கள் கேட்ட வினாவுக்கு பாரம்பரியங்கள் அடிப்படையில் சேவருடைய விளையாட்டை நாம் பார்த்தோம். குடும்பம் எல்லோரும் சேர்ந்து ஒரு வீட்டில் விருந்துண்ணுவது சந்தோஷம், அவர்கள் சமைத்துக் கொள்வார்கள். ஒரு சில குடும்பங்கள் இருக்கிறது, ஒவ்வொரு பிறநாளைக்கு ஒவ்வொரு வீட்டிலையும் மாறி மாறி டேர்ன் படி இன்று என்னுடைய வீட்டில் அப்படி அந்த கேதரிங் ஒன்று கூடுவது. அதில் முறைகளை பேண வேண்டும். ஆண் பெண்களுடைய கலப்புகள் இருக்கக்கூடாது. பெண்கள் பெண்களுடைய பகுதி, ஆண்களுடைய பகுதி, இதெல்லாம் நம்முடைய சமூகத்தில் விடுபட்டு செல்கின்ற அப்படி ஒரு அழிந்து செல்கின்ற மறைந்து செல்கின்ற அனுமதிக்கப்பட்ட கலாச்சாரங்கள் என்பதை நாங்கள் மூன்று பேரும் சேர்ந்து நேயர்களுக்கு வலியுறுத்த விரும்புகிறோம். அடுத்தது ஷேக் அவர்களே, இதில் ஒரு விடயம் விடுபட்டது. சிறார்களுக்கு நாம் பெருநாள் அன்று ஹதியா கொடுக்கின்றோம், காசு கொடுக்கிறோம். அதனை போன்று எங்களுடைய மனைவிமார்களுக்கு எங்களுடைய கிஃப்ட், இது இவர்களை சந்தோஷமூட்டும். எங்களுடைய தாய் தந்தையர்களுக்கு அந்த பெருநாள் அன்று கொடுக்கக்கூடிய ஒரு சிறு பொருளாக இருக்கலாம், அது அவர்களுக்கு ஒரு பெரும் பொருளாக விளங்கி கொண்டு அதன் பெருமதியாக சந்தோஷம் அடைவார். இவ்வாறான வழக்கங்களை நேர்கள் நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். ஷேக் அவர்களே, இன்று நாங்கள் பார்க்கிறோம் உறவுகள், பல உறவுகள் பிரிந்து வாழ்கிறார்கள். பார்க்கணும், சகோதரர்களுக்கு இடையில உறவு கிடையாது. சில போது சில பேர்கள் தாய்மாருடைய முகத்தில் கூட முடிப்பது கிடையாது. ஆனால் இந்திய தினத்தை இந்த கோவிட் ஒரு காரணமாக வைத்து வீடுகளுக்கு சென்று அழகாக தொழுகை நடாத்தி மன்னிப்பு கேட்டு ஒற்றுமையாகுவதற்காக ஷேக் அவர்கள் ஆரம்பத்திலே சொன்னார், அந்த வாழ்த்து சொல்கிற போதே அன்பு ஏற்படுகிறது. துண்டிக்கப்பட்ட உறவுகளை சேர்ப்பதற்கான ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்துவதை போன்று, இது சம்பந்தமாக ஷேக் அவர்களை முற்காலத்திலே எப்படி இந்த உறவுகளை சந்திக்கின்ற விடயத்திலே அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்து செயல்பட்டார்கள், இன்று அது எப்படி இருக்கிறது சம்பந்தமாக கொஞ்சம் பேசும். கட்டாயம் உறவுகள் என்று சொல்லும் பொழுது ஷேக் அவர்களே, இது ஒரு கட்டாயமான ஒன்று, இது லாசிம் வாஜிப் என்று சொல்லலாம். உறவுகளை பேணும்படி குர்ஆன் நமக்கு கட்டளையிட்டு இருக்கின்றது. லைலத்துல் கதிரில் கூட மன்னிக்கப்படாத கூட்டத்திலே காத்திய ஒரு ரஹீம் வருகிறது அல்லவா? உறவு முறை துண்டித்தவர் அவ்வளவு பரக்கத்தான இரவு கூட பாக்கியம் இழக்கின்றவர்களில் பெற்றோருக்கு நோவினை செய்யக்கூடியவர்கள் உறவை துண்டிக்கக்கூடியவர்கள் அந்த அளவு பயங்கரமானது. எனவே அந்த அடிப்படையில் நான் உண்மையிலே நாம் இந்த தினத்தை எங்களுடைய உறவுகளை சேர்ந்து நடக்கக்கூடிய ஒரு தினமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ளலாம். அந்த காலத்தில் நான் நினைக்கிற அது விடுபட்டு இருக்கும். எந்த அளவுக்கு உறவுகளில் மரணித்தவர்களை கூட அந்த தினம் என்று சந்திக்க போவார்கள், ஜியாரா செய்வார்கள், மக்பராக்களுக்கு செல்வார்கள். இந்த ஷரியாவுடைய வரையறைக்கு கீழ் அவர்கள் அதையும் செய்வார்கள். அது ஷேக் அவர்களே, மரணித்த உறவுகளை கூட ஞாபகப்படுத்துவார். இதன் செயல்பட்டார். ஆனால் ஹயாத்தோடு இருக்கக்கூடியவர்களை விடுபடுறார்கள், சந்திப்பது கிடையாது. அதை குறிப்பிடுகிறார். அதாவது ஜியாரத்துக்கு கபரில் ஜியாரத் செய்வதில் நான் ஒரு ஆய்வை பார்த்தேன். இமாம்கள் எழுதிக்க எப்படி என்றால், பெருநாள் தினத்தன்று எந்த விதமான துக்கமான நிகழ்வும் நாம் செய்யக்கூடாது. என்றாலும் ஒருவருக்கு தன்னுடைய தாய் தந்தை சகோதரருடைய மனைவியுடைய கபரை தரிசித்தால் தான் ஆறுதல் ஏற்படும் என்றால் அவர் போகலாம். அமைதி ஏற்படும் என்றால் அதுவும் அதையும் மேலும் உறவுகள் மரணித்தாலும் சந்திக்கும்படி சொன்ன இஸ்லாம் உறவுகள் உயிரோடு இருக்கும் பொழுது எந்த அளவுக்கு ஏற்றமான ஒற்றுமையாக கூடிய இன்றிலிருந்து தொடருவோம் சொன்னார்கள். நாங்கள் மரணித்தவர்களை கூட இந்த தினத்திலே எங்களுடைய முன்னோர்கள் மறக்கவில்லை, உயிரோடு இருக்கக்கூடிய உறவுகளை பேண வேண்டாம். அந்த அடிப்படையில் சில நோயாளிகள் கூட இருப்பார்கள், உறவுகள் அடிப்படையில் ஊரிலே நோயாளிகள் இருப்பார்கள். இவர்களுடைய விவகாரத்தை நாங்கள் எவ்வாறு இந்த தினத்தில் செய்து கொள்ளலாம், அதே சொல்லுங்கள். நீங்கள் கேட்ட கேள்வியோடு இன்னொருடைய இணைத்துக் கொள்கிறது. நம்முடைய இன்றைய தினத்துடைய பிறநாளுக்கு நமக்கு பிரயாணங்கள் இடம் கொடுக்காவிட்டாலும் நோயாளிகள், அதே போன்று ஹாஸ்பிட்டலில் எல்லாம் பண்ணப்பட்டவர்கள், அதே போன்று எந்த குற்றம் யார் செய்து போனாலும் கைதிகள் மூன்று தரப்பினர்கள் சொல்லப்பட்டிருக்கு. உணவளிப்பது மிஸ்கீன் ஏழை, வயத்தீம் அனாதை,
அடுத்து அசீர் சிறக்கைதிகளுக்கு கூட முன்னோர்கள் உணவளித்தார்கள் பசி போக்கினார்கள் என்ற அந்த வசனத்தை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறார் சூரத் தஹரிலே. அப்படின்னா குடும்பத்தில் இருக்கின்ற சிலர்கள் அதாவது அப்பாவிகளாகவும் சிறை பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள், குற்றம் இழைத்து போயிருந்தாலும் அவர்களுடைய உறவு தான், அவர்களை பார்க்க போவேன், குற்றம் இழைத்து விட்டு போய்விட்டால் பார்க்க போக மாட்டேன், மனைவிமார்கள் இருப்பார்கள், பிள்ளைகள் இருப்பார்கள். எனவே ஜெயில் கைதிகளை கூட அந்த அந்த சிறைச்சாலை கைதிகளில் உங்களோட உறவினர்கள் இருந்தால் கூட நண்பர்கள் இருந்தால் கூட நீங்கள் பெருநாள் என்ற அடிப்படையில் அனுமதி கிடைத்தால் அந்த அனுமதி கிடைக்கின்ற காலங்களிலே போக வேண்டும் என்பதை நான் இந்த ஷேகுடைய கேள்வியில் நினைத்துக் கொள்கிறேன். பொருளாதார ரீதியான உதவிகளையும் செய்யலாம் அவர்களுடைய குடும்பங்களுக்கு செய்வது, குற்றம் நோயாளிகளாக இருக்கிறார்கள் வருமானம் இல்லை அவருடைய குடும்பங்களை என்று பார்ப்பது, ஜெயிலில் இருக்கிறார்கள் அவருடைய குடும்பங்களை பார்ப்பது, அவருடைய தேவைகளை நாங்கள் நிறைவேற்றிக் கொள்வது. ஷேகுல் அதில் நான் ஒரு நிகழ்வை இணைத்து கொண்டால் பொருத்தமாக இருக்கும். நான் ஒரு நிகழ்வை பார்த்தேன். ஒரு சஹாபி மஸ்ஜிதுக்குள் போகிறார்கள், ஒரு 10-11 வயது சிறுவன், அழகாக பெருநாளுடைய தினம், உள்ளட்சத்தோடு தொழுது கொண்டிருக்கிறான். 11 வயது என்பது அவ்வளோ பெரிய எதிர்பார்க்க முடியாது. அப்போ இந்த சஹாபி அந்த பிள்ளை தொழுது முடித்தவுடன் கூப்பிட்டார்களாம். கூப்பிட்டு கேட்டார், நீ யார், யாருடைய மகன்? அவர் சொன்னார், நான் ஒரு அனாதை. அப்போ அந்த சஹாபி சொன்னாராம், அப்போ நீ அனாதையாக இல்லை, நீ எனக்கு மகனாக இருக்க விரும்புகிறாய், நான் அவனை எடுத்து வளர்க்கிறேன், பராமரிக்கிறேன். அப்போ அந்த பிள்ளை கேட்டாராம், எனக்கு பசி வந்தால் சாப்பிட தருவீர்களா? ஆம் தருவேன். எனக்கு ஆடை தேவை இருந்தால் ஆடை அனுப்பிப்பீர்களா, ஆடை வாங்கி தருவீர்களா? தருவேன். மூன்றாவது ஒரு கேள்வி கேட்டால் இவர் திகைத்து விட்டார், நான் மௌத்தாகினால் ஹயாத்தாக்குவீர்களா? சஹாபி சொன்னார், துஹிஷ வார்த்தை வந்து திகைத்து விட்டார், ஷொக்காகி விட்டார். என்ன மகன், எனக்கு செய்ய முடியாத வேலை அல்லவா அது, அல்லாஹ்வுடைய வேலை. அப்படியா, அப்படி என்றால் நீங்கள் என்னை படைத்து எனக்கு ரிஸ்க் அளித்து என்னை மௌத்தாக்கி என்னை ஹயாத்தாக்கக்கூடிய அந்த இறைச்சகனுடைய பொறுப்பிலே விட்டுவிடுங்கள். இன்று வரைக்கும் அந்த இறைச்சகனுடைய தேவைகளை நிறைவேற்றி வருகிறான், எனவே உங்கள் பக்கம் எனக்கு தேவை. அது 11 வயது பிள்ளையை பக்குவமாக வளர்த்திருக்கிறவருடைய தந்தை, அதே போன்று அந்த 11 பிள்ளை உள்ளட்சமாக தொழுகிறது. அந்த 11 வயது பிள்ளையுடைய விடயத்தை நாங்கள் விடுவோம், ஆனால் இந்த சஹாபி அந்த பிள்ளையை அரவணைக்க முன் வந்தார். யார் இந்த சஹாபி? விசாரித்திருக்கிறார் அந்த பிள்ளையை, கஃபாலத்துல் யதீம், அலா வக்காஃபில்யதீம் ஹாத்தைன். நானும் அனாதைகள் அனாதை சிறுவர்களை அனாதைகளை பராமரிக்கின்றவர், இரண்டு விரல்கள் அருகருகே இருப்பது போன்றோ, எனக்கு அருகாமையில் சொர்க்கத்தில் இருக்க தகுதியானவர் யார்? அனாதைகளுடைய கண்ணீரை துடைப்பவர், அனாதைகளுடைய தலையை தடவுவர். பரவ அந்த சஹாபி அந்த பெருநாடு தினத்தில் அனாதைகளுடைய விடயத்தில் கவனம் செலுத்தினார் என்பதற்கு, அதுக்கு அந்த சஹாபி அவரிடமிருந்து பாடம் படுத்தி விட்டு என்ன சொல்லி கொண்டு வந்தாரோ தெரியுமா? அல்லாவின் மீது தவக்குள் வைத்தவருக்கு அல்லாவே போதுமானவன் என்று இந்த சிறுவனை நான் படித்துக்கொண்டேன். அதே போன்று ஷேக் அவர்களே, இந்த சாதாரண எளிமையான ஆடை, பழைய ஆடை கூட இன்று சில ஏழைகள் சில அனாதை சிறுவர்கள் உடுக்க வேண்டிய நிலைமையும் ஏற்பட்டிருக்கு. சிலருக்கு சாப்பாட்டுக்கே வசதி இல்லாத நேரத்தில் ஆடை வாங்கியிருக்க மாட்டார்கள். எனவே சில விடயங்களை நம்ம அரபு நாடுகளில் வெளிநாடுகளில் அதிகமாக பார்க்கிறோம் ஷேக் அவர்களே. உறுதியான தகவல் நமது நாட்டிலும் அல்ஹம்துலில்லாஹ் உருவாகி வருகிறது. என்னவென்றால், அன்றைக்கு ஒரு நான் செய்தி பார்த்து ஒரு ஊருடைய குறிப்பிட்டு போடப்பட்டிருக்கிறது, ஃப்ரீ ஷாப்பிங், இலவச கொள்முதல் கடை ஆடை. என்ன என்றால், இலேசாக பாவித்த ஆடை, புதிய ஆடை பாவிக்காம வைத்தார், அவர்கள் எல்லாம் கொண்டு வந்து வைப்பார்கள் இந்த கடையில் கொடுப்பார்கள். இவர் இல்லாதவர்களுக்கு இலவச விநியோகம். இன்னும் ஒன்று பார்த்தேன், பொதுவான ஒரு இடம் ஒன்று வைத்து ஒரு ஒரு ராக்கை போன்று ஒரு கபட் போன்று செட் பண்ணி அதில் போட் போட்டிருக்கார்கள். யாருக்கு எந்த ஆடை தேவையோ நீங்கள் எடுத்துக்கணும். நான் அன்றைக்கு ஒரு உறுதியான அரபு நாட்டில் ஒரு செய்தியை பார்த்தேன், அந்த பிக்சரோடு வந்ததால் சொல்கிறேன். ஒரு சாதாரணமாக பல கடை தட்டு போட்டிருக்கக்கூடிய ஒரு மனிதர் போட் போட்டிருக்கிறார், ஒரு அறிவிப்பு போட்டு அனௌன்ஸ் போட்டிருக்கிறார், வெக்கப்படாதே சகோதரரே, வெக்கப்படாதே, இவருடைய பணம் இல்லை என்று வெக்கப்படாதே, உன்னுடைய குடும்பத்துக்கு தேவையான பழங்களை எடுத்து விட்டு போ, பணம் தராம அந்த அளவுக்கு இன்று சில விடயங்களை ஹயாத்தாக்குறேன். எனவே சொல்ல வந்த விடயம் என்னவென்றால், மிக முக்கியமான நிகழ்வை சொல்லி நான் இந்த விடயத்தை முடிக்க நினைக்கிறேன். இந்த சாதாரண ஆடை அணிந்திருக்கின்ற பிள்ளைகளும் பெற்றோரோடு கடிந்து கொள்ள வேண்டாம். உங்களுடைய பெற்றோருடைய வசதிக்கு ஏற்றவாறு உங்களுக்கு தந்திருக்கிறார்கள். அதுக்கு நான் அழகான ஒரு நிகழ்வை நேற்று நான் பார்த்தேன். யாருடைய மிக முக்கியமான நபருடைய நிகழ்வு? உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹியுடைய நிகழ்வு. உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹியுடைய ஒரு மகன் உக்கிப்போன ஃபேர்ட் ஆகிய மங்கி ஆடையோடு பிறந்தாலே அவ்வளோதான் வசதி. அவர் சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் அவர்கள். அப்போ மகனை பார்த்து உமர் அப்துல் அழுகிறார்கள், தன்னுடைய மகன் சாதாரண ஆடையில் இருக்கிறான், எனக்கு வசதி இல்லை, எனக்கு இவ்வளவு இந்த ஆடையை வாங்கி கொடுக்கத்தான் வசதி என்று அழுகின்ற பொழுது
இங்க நடக்கிற பிள்ளைகள் தான் அழுவார்கள், எனக்கு இதை ஒடுத்து கொண்டு போக முடியாது, எனக்கு இதை ஒடுக்க முடியாது, எனக்கு வாங்கி தாருங்கன்று பெற்றோர்களை சண்டை பிடிப்பார். சிலர்கள் அந்த சின்ன வயதுக்கு அவர்கள் சிரமப்படுத்துவார்கள். வயதுக்கு வயசுக்கேற்ற வயசுக்கேற்ற உணர்வு அது. என்றாலும் அந்த பிள்ளைகளுக்கு நான் ஆறுதல் சொல்கிறேன். உமர் வந்து அழுத போட அந்த பிள்ளை மகன் வந்து உமர் வாப்பாவிடம் கேட்டால், யாபத்தாய் எளிமே தபிக்கு யாபத்தா, ஏன் அழுகிறீர்கள் தந்தையே? இல்லை மகனே, நீ இந்த பழைய ஆடையோடு சியாபிரஸ்தான் வந்திருக்கிற பாலியா உக்கி போன ஃபேர்டு ஆகிய ஆடை இருக்கின்ற தரித்த ஆடை. அப்பொழுது அந்த மகன் கேட்ட யாழ், இல்லை நீ இந்த ஆடையோடு உன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து நீ ஒன்றரை கலந்து விளையாடும் பொழுது உன்னுடைய மனசு உடைஞ்சு போகும்போது சரியானு நான் கவலையோடு அழுகிறேன், எனக்கு இவ்வளவுதான் வசதி மகன் என்று. அந்த மகனை பாருங்கள், அந்த மகன் சொன்ன, ஏன் வாப்பா நீங்கள் அழ வேண்டும், ஏன் அழ வேண்டும், யாருடைய மனசுடையும்? அல்லாவுக்கு மாறு செய்யக்கூடியவருடைய மனசுடையும், அல்லாவுடைய வெறுப்பை சம்பாதித்தவனுடைய மனசுடையும், தாய் தந்தையுடைய அதிருப்தியை சம்பாதித்தவனுடைய மனசு தான் உடையும். நான் உங்களுடைய திருப்தியை சம்பாதித்த ஒரு மகன் தானே, நீங்கள் ரிலர்ரப் அந்த ஹதீஸுடைய மையத்தை அவர் பேச சாராம்சத்தை பேசுகிறார். தந்தையே நீங்கள் என்னோட திருப்தி, நான் உங்களுக்கு உங்களுடைய திருப்தி அடைந்த ஒரு மகன், அந்த உங்களுடைய திருப்தியின் மூலம் என்னுடைய ரப்புடைய திருப்தியை நான் அடைந்திருக்கிறேனே, நீங்கள் அழ வேண்டாம், நான் இதை பொருந்திக் கொள்கிறேன். உங்கள் நீங்கள் இந்த ஆடையை எனக்கு வாங்கி தந்ததை உங்களுடைய எளிமை ஏழ்மையான நிலைமையை உங்களுடைய வசதி குறைந்த நிலைமையை பொருந்திக் கொண்டு மனமாற மனப்பூர்வமாக இந்த ஆடையை நான் அணிந்திருக்கிறேன், உங்களுடைய திருப்தியை நான் அடைந்திருப்பதனால் எனக்கு உறுதி ரப் கிடைக்கும். உடனே அந்த நீங்கள் சொன்னபடியும் வருகிறது. பெருநாள் தினத்தில் பிள்ளைகளை முசாபகா செய்து மோனக்கா செய்து அனைத்து முத்தமிடுகின்ற நிகழ்வு, அந்த மகனை அப்படியே முசாபகா செய்து அனைத்து இரண்டு கண்களுக்கு மத்தியில் முத்தமிட்டு விட்டு துவா செய்தார்களாம் அந்த மகனுக்கு. அந்த மகனுக்கு துவா செய்து அந்த துவாவுடைய பரக்கத்து என்னவென்றால், வரலாற்று எழுதுகிறார், அந்த பிள்ளை தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹியுடைய பிள்ளைகளிலேயே மிகப்பெரிய தக்குவாதாரியாக வந்தார், மிகப்பெரிய துனியாவுடைய மோகம் குறைந்தவராக பற்றற்றவர் ஜாஹித் அஸ்ஹதா வந்தார்னா தந்தையுடைய துவா முசாபா மோனக்க. பிள்ளைகளுக்கு குடும்பத்தார்களுக்கு, அது மனைவிக்கு கணவராக இருக்கலாம், அவருடைய வசதி கேட்டவர் சாதாரண ஆடை வாங்கி தந்தாலும் அல்லாவுக்காக வேண்டி நாங்கள் அதை பொருந்திக் கொள்ளுகின்ற பொழுது அல்லாவுடைய திருப்தி எங்களுக்கு கிடைக்கும் என்ற ஒரு ஆறுதலை நான் சொல்ல வருகிறேன். ஷேக் ஆஷிக் அவர்கள் சொன்னதை போன்று என்னுடைய ஒரு சின்ன கருத்து, இது விடயமாக அந்த ஊரில் உள்ள நிர்வாகிகள், தனவந்தர்கள், பொது சேவையில் ஈடுபடக்கூடியவர்கள், பெருநாள் தினம் அவர்கள் ஊரில் உள்ள நிலவரங்களை அறிய வேண்டும், வீட்டினுள்ளே நிலைமைகளை அறிய வேண்டும், எந்த வீட்டில் சிறார்கள் இருக்கிறார்கள், ஆடை அற்றவர்களாக இருக்கிறார்கள், அநாதைகள் இருக்கிறார்கள், விதவை, இவர்களை இனம் கண்டு இவர்களுக்கு உண்டான ஏற்பாடுகளை செய்து கொள்வது, இது மிக முக்கியமான ஒரு விடயமாக கருத்தில் கொள்ள வேண்டும். அதில் பள்ளி நிர்வாகிகள் ஆக முக்கியம், முக்கியமாக இவர்கள் இதை இனம் காண வேண்டும். உண்மையிலே நாம் மாத்திரம் புசித்து அழகான ஆடைகளை அணிகின்றோம், நமது ஊரில் வேறொரு இடத்தை விடுங்கள், நமது ஊரை சுற்றியுள்ள அந்த சுற்றுச்சூழலில் அவர்களுடைய நிலைமைகளை அறிந்து அவர்களுக்கு ஏற்பாடு செய்வதும் இது ஒரு பொருத்தமான செயல் என்று நான் இன்றைய நாள் நினைக்கின்றேன். என்ன சேகவில் நான் ஹதீஸ் ஞாபகம் வருகிறது, நீங்கள் சொன்ன விடயத்துக்கு பொருத்தமான ஒரு ஹதீஸ், நீங்கள் யாராவது இன்னாருக்கு என்ன தேவை இருக்கிறதுன்னு உங்களுக்கு தெரிந்தால் என்னிடம் எத்தி வையுங்கள், தலைமைத்துவம் கட்டம். அப்போ என்ன மக்களுடைய நிலவரங்களை ஆள் போட்டு நபியவர்கள் தகவல் திரட்டிருக்கிறார்கள். எந்த ஏழைகளும் எந்த அநாதைகளும் விதவைகளும் எந்த சிறுமணர்களும் மனசுடையாமல் இந்த பெருநாளை கொண்டாட வேண்டும் என்பதுதான் நம்முடைய நிகழ்ச்சியுடைய உன்னதமான நோக்கமாக இருக்கிறது. ஆமீர்களே, மிக அருமையாக இரண்டு எங்களுடைய ஷேக்மார்கள் ஷேக் நுஹ்மான் ஹஜ்ரத் அவர்கள், ஷேக் ஆஷிக் ரஷாத் ஹஜ்ரத் அவர்கள் மிக அழகான செய்திகளை தூதுகளை இன்றைய தினத்திலே முன்வைத்திருக்கிறார்கள். அதிலே முதலாவது, பெருநாளுடைய தினம் என்பது வெறுமனே உண்டு கழிக்கக்கூடிய தினம் அல்ல, அந்த தினத்தை நாங்கள் இபாதாவாக மாற்ற வேண்டும். அந்த அடிப்படையில் ஷேக் அவர்கள் பெருநாளுடைய தினத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த சுன்னாக்கள் என்ன, அந்த சுன்னாக்களை செய்கிற விடயத்திலே நாங்கள் காட்டுகின்ற முக்கியத்துவம் எப்படி இருக்கிறது என்பது சம்பந்தமாக மிக தெளிவாக பெருநாளுடைய தினத்தை சுன்னாவை நாங்கள் பின்பற்றி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நமூனாவாக எடுத்து நாங்கள் பின்பற்றுகிற போதும் அது ஒரு இபாதத்துடைய தினமாக மாறும் என்ற செய்தியையும், அதே போன்று இன்றைய தினம் தான் மாத்திரம் சாப்பிட்டு புசித்து சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தினம் அல்ல, மற்றவர்களையும் வாழ வைக்கின்ற, மற்றவர்களுடைய பசியை போக்குகின்ற, மற்றவர்களுடைய உணர்வை மதிக்கின்ற ஒரு தினம் என்பதை அழகான சான்றுகளை சொல்லி, அநாதைகள் மதிக்கப்பட வேண்டும், விதவைகள் உபசரிக்கப்பட வேண்டும், சிறை கைதிகளும் உபசரிக்கப்பட வேண்டும், சிறை கைதிகளுடைய குடும்பத்துக்கும் வாழ்த்து சொல்ல வேண்டும், அவர்களுடைய இடர்கள் போக்கப்பட வேண்டும், எங்களுடைய உறவுகளை நாங்கள் பேண வேண்டும், மிக குறிப்பாக
இந்த கொரோனாவுடைய இந்த காலகட்டத்தில் நாட்டுடைய சட்டத்திட்டங்களை, பிறையான விதிகளை நாங்கள் பேணி அனுமதிக்கப்பட்ட முறையிலே அந்த வழிகாட்டல்களை பின்பற்றி எங்களுடைய உறவுகளை சந்திக்கின்ற விடயங்களாக இருக்கலாம், அல்லது வாழ்த்து சொல்லக்கூடிய விடயங்களாக இருக்கலாம், இவைகளை இபாதத்தாக மாற்றுவோம் ஒரு பக்கத்திலே, இன்னொரு பக்கத்திலே நாங்கள் வாழக்கூடிய நாட்டுடைய சூழலையும் சர்வதேச மட்டத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கோவிடுடைய தாக்கத்தையும் புரிந்து நாங்கள் இந்த பெருநாளுடைய தினத்தை கழிக்க வேண்டும் என்ற செய்தியையும் பாவமான விடயங்களில் நாங்கள் கழித்து விடாமல் நல்ல விடயங்களிலே ஹலாலை நாங்கள் செய்வோம், நபியுடைய சுன்னாவோடு இணைத்து செய்வோம், அது இபாதத்தாக மாறும் என்ற செய்தியை இன்றைய தினத்தில நேர்களுக்கு நாங்கள் முன்வைப்பதோடு மற்றவர்களுடைய உணர்வுகளை, பிற மத எங்களுடைய சகோதரர்கள், மிக முக்கியமாக எங்களுடைய அண்டை வீட்டுக்காரர்கள், அவர்கள் முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு நாங்கள் சமைக்கின்ற உணவு பண்டங்களை, நாங்கள் சமைக்கின்ற இனிப்பு பண்டங்களை கொடுப்போம், உறவுகளை வளர்ப்போம், நல்லிணக்கத்தை உண்டாக்குவோம், பிரிந்த உணர்வுகளோடு சேர்ந்து நடக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இந்த பெருநாளுடைய தினத்தை ஆக்கிக்கொள்வோம் என்ற இந்த செய்திகளை சொல்லி இவ்வளவு நேரமாக என்னோடு இந்த கலையகத்துக்கு இந்த பெருநாளுடைய தினத்திலே வருகை தந்து நேர்களுக்கு நல்ல பல செய்திகள் முன்வைக்கப்பட வேண்டும் என்பதற்காக நன்மையை ஆதரவு வைத்தவர்களாக சமூக நலனை கருத்தில் கொண்டு நல்ல விடயங்களை இந்த எங்களுடைய தொலைக்காட்சியினூடாக நேர்கள் கண்டு பயன்பெற்று அவர்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி எங்களுடைய ஷேக்மார் இரண்டு பேர்கள் ஷேக் நுஹ்மான் ஹதரத் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அதே போன்று ஷேக் ஆஷிக் ரஷாதி ஹதரத் அவர்களும் வருகை தந்திருக்கிறார்கள். எனவே நாங்கள் நேர்கள் சார்பாகவும் எங்களுடைய பிரை டிவி சார்பாகவும் அவர்களுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜசாக்குமுல்லாஹு கைரா ஷேக் அவர்களே, ஜசாக்குமுல்லாஹு கைர். அந்த அடிப்படையில் இவ்வளவு நேரமாக இந்த பெருநாளுடைய தினத்தில் இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதற்கு பின்னால் இன்னும் நல்ல இஸ்லாமிய நிகழ்ச்சிகள் இந்த டிவியிலே ஒளிபரப்பப்படுத்த, அதாவது காட்சிப்படுத்த இருக்கிறது. அந்த அடிப்படையிலே எங்களுடைய வணக்க வழிபாடுகளுக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் வந்து விடாத அமைப்புக்கும், எங்களுக்கு தடைகள் வந்து விடாத அமைப்புக்கும் நேரத்துக்கு நாங்கள் தொழுதோ ஹலாலான முறையிலே ஹலாலான உணவுகளை புசித்து நல்ல விடயங்களிலே எங்களுடைய நேரங்களை இந்த தினத்திலே நாங்கள் கழித்து சொல்லப்பட்ட வழிகாட்டல்களை, புத்திமதிகளை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும் என்ற செய்தியை நேர்களுக்கு முன்வைப்பதோடு இவ்வளவு நேரமாக இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அல்லாஹு தஆலா உங்களுக்கும் அருள் பாலிக்க வேண்டும். அல்லாஹ் உங்களுடைய சகல நன்மைகளையும் ஏற்று அதற்கான தகுந்த கூலியை அல்லாஹு தஆலா இத்தினத்திலே வழங்க வேண்டும் என்ற துவாவோடும் எங்களுடைய நிகழ்ச்சி தயாரிப்பாளர் ரிஸ்வான் அவர்களுக்கும், எங்களுடைய தொழில்நுட்ப உதவியாளர் சகோதரர் உமேர் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்தவர்களாக இன்று இந்த நிகழ்ச்சியை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வருகிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு பெருநாளுடைய தினத்திலே நாங்கள் இப்படியான நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கிறோம். வ ஆஹிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.